செத்து பழகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? மூச்சை உள்முகமாக திருப்புறதுன்னா என்ன? இப்பவே செத்து செத்து பழகிட்டீங்கன்னா செத்ததுக்கு அப்புறம் கஷ்டம் இருக்காது. உயிரோட இருக்கும் போதே செத்து 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 கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இறா இறா வலிக்குதுரா இறா கொஞ்சம் கொஞ்சமா போறது. அந்த வலிய உணர 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 ஒரு கட்டத்துக்கு மேல மரணத்தை பைபாஸ் பண்ணிடுங்க. விழிப்பு நிலையில் உள் சுவாசம் செய்ய தொடங்கி விட்டீர்கள் என்றால் சகலமும் சித்தி. இதுதான் உச்சகட்ட நிலை சமாதி அப்படின்றாங்க. சமாதினா என்ன? சமம் கூட்டல் ஆதி இஸ் ஈக்குவல் டு ஆதியுடன் எவர் ஒருவர் சமமாகி விடுகிறாரோ அந்த நிலைக்கு பேர் சமாதி. அனைவருக்கும் வணக்கம். மகா சிவராத்திரி அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவனுக்கு மிகவும் உகந்த நாள். ஈத்தர் அப்படின்னு கூடிய அந்த ஆற்றல் மிகவும் அதிகமாக அந்த ஜெனரேட் ஆகக்கூடிய அந்த டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மகா சிவராத்திரி அப்படின்னு கூடிய நாள். மிக உயர்ந்த நிலையான ஞானத்தையும் கொடுத்து அதை கடந்து முக்தியை நோக்கி பிறவி இல்லாத நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த வலிமையை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த மகா சிவராத்திரியில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இந்தியாவிலிருந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்காக www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னாவே அதுல ப்ரோக்ராம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரின்னு இருக்கும். ஸோ அதுலயே உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். நான் வணக்கம், நான் மணிகண்டன், நான் மாவட்டத்துல இருந்து வரேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட வீடியோ பார்த்தேன் யூடியூப்ல. அது பார்த்து ரொம்ப உண்மையிலே நல்லா இருந்தது. அவர் சொல்கிற கருத்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அடிப்படையாக அவர் என்ன சித்தாந்தத்தை கையில் எடுத்தார் பார்த்தீங்கன்னா, வள்ளலார் இருக்கார் பார்த்தீங்கன்னா ராமலிங்கர், அவரோட சித்தாந்தத்தை கையில் எடுத்தார். எல்லாருக்கும் ஜீவகாருண்யம், அன்பு, கருணை போன்ற மிகப்பெரிய தமிழர்களோட மிக சிறந்த அறத்தை அவர் கையில் எடுத்து அவர் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இல்லாமல் எல்லாருக்கும் இப்போ பசித்த வயிறுக்கு உணவிடுங்க, இந்த ஒரு வாக்கியத்துக்கு அவர் எடுத்துக்காட்டாக இருந்தார். அதுக்காகவே நான் அவருக்காக இங்கே வந்திருக்கோம். செத்து செத்து பழகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? மூச்சை உள்முகமாக திருப்புறதுன்னா என்ன? செத்து செத்து பழகுனா சுகமாக இருக்குமா இல்லை கஷ்டமாக இருக்குமா? இப்போவே செத்து செத்து பழகிட்டீங்கன்னா செத்ததுக்கு அப்புறம் கஷ்டம் இருக்காது. எப்படி வசதி? உயிரோட இருக்கும் போதே செத்து 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 கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இறா இறா வலிக்குதுரா இறா கொஞ்சம் கொஞ்சமா போறது. அந்த வலிய உணர 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 ஒரு கட்டத்துக்கு மேல மரணத்தை பைபாஸ் பண்ணிடுவீங்க. உள்முகம்னா என்ன அப்படின்னா, தூங்கும் போது உங்க மூச்சு, நீங்க உங்க மனைவியோ இல்ல கணவனோ குழந்தையோ தூங்கும்போது நல்ல ஆழ்நிலை தூக்கத்துல இருக்கும்போது அவங்க மூக்கல போய் கை வச்சு பாருங்க, மூச்சு வராது. அதுக்காக மூச்சு வரலன்னு அர்த்தமா? இல்ல ஹார்ட்ல இருந்து போகாது, உள் சுவாசம் ஓடும். உள் சுவாசம் ஆட்டோமேட்டிக்காக ஓடும், இங்கேருந்து இது வரைக்கும் ஓடும் மேலே மேலே. இதுக்கு பேர் உள் சுவாசம்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக அதை என்ன மீன் பண்ணணும் அப்படின்னா, அரை தூக்கத்திலும் இல்லாமல் விழிப்பு நிலையிலும் இல்லாமல் முழு தூக்கத்தில் ஒருவர் தூங்கி கொண்டிருக்கும் போது அவரது சுவாசத்தை கை வைத்து நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் அந்த உள் சுவாசம் என்பது புரியும் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்ல ஆழ்நிலை தூக்கத்துக்கு போயிட்டீங்கன்னா உயிர் இருக்கும் ஆனால் மனம் இருக்காது. மனம் ஏன் இருக்காது? மூக்கு வழியா மூச்சு வெளியே போச்சுனாதான் மனம் வெளியே ஓடும். நீங்க என்ன பண்றீங்க? மனச உள்ள நிறுத்திடுறீங்க. உள்ள நிறுத்திட்டீங்கன்னா என்ன ஆகும்? அதான் தூக்கத்துல நடக்கக்கூடிய ரகசியம். இப்ப தூங்கி நீங்க அந்த உள் சுவாசம் பண்றதுனால என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. தூங்காம உள் சுவாசம் பண்ணணும், அதுக்கு பேர் தான் யோக நிலை. தூங்காம உள் சுவாசம் பண்ணீங்கன்னா உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும். அப்புறம் மிராக்கள்லாம் அப்புறம் தான் பாப்பீங்க உள்ள நடக்கிறதெல்லாம். புரியுதா? விழிப்பு நிலையில் உள் சுவாசம் செய்ய தொடங்கி விட்டீர்கள் என்றால் சகலமும் சித்தி. இதுதான் உச்சகட்ட நிலை சமாதி அப்படின்றாங்க. சமாதினா என்ன? சமம் கூட்டல் ஆதி இஸ் ஈக்குவல் டு ஆதியுடன் எவர் ஒருவர் சமமாகி விடுகிறாரோ அந்த நிலைக்கு பேர் சமாதின்னு அர்த்தம். All right.
இப்போ அந்த நிலையை தான் பழக போறீங்க. ரொம்ப கஷ்டம். எப்படி கஷ்டம்னு சொல்றேன்னா, நார்மலாக இருந்தால் கூட ஜாலியாக இருப்பீங்க, போவீங்க வருவீங்க, டக்குன்னு காதில் கொயின்னு சவுண்ட் வரும், தலையில் ஏதோ சுத்தரமாக இருக்கும், மோஷனில் சில நேரத்தில் பிளட்டும் போகும், கிறுகிறு கிறுகிறுனு உடம்பு ஆடும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கர்மவினை வெளியேறுகிறது, எனர்ஜி ரிசீவ் பண்ணுறீங்க, உடம்பு இந்த மாற்றங்களுக்குள் போகத்தான் செய்யும். பட் பயப்படணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இத்தனை வாலண்டியர்ஸ் பின்னாடி உட்காந்துருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்க என்னென்ன செத்து போய் என்ன ஆவியாக உட்காந்துருக்காங்க அவங்க பயிற்சி பண்ணி. அப்படி யாராவது தெரியுதா உங்களுக்கு? உயிரோடு தானே இருக்காங்க, நீங்களும் உயிரோடு தான் இருப்பீங்க, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. ஆனால் உங்களுக்கு உயிரோடு இருக்குமோ இதுக்கு பேசாமல் செத்துடலாமேன்னு தோணும். ஆயிரம் தேனீக்கள் ஒன்றாக சேர்ந்து கொட்டுவது போல் இருக்குங்கிறார் அகத்தியர். டெய்லியும் இல்லை, எப்பயாவது எப்பயாவது நிலைக்கு போயிட்டு வரும்போது. அதுக்காக நம்ம எப்படி ஏங்க, பாவம் அவ்வளோ பண்ணியாச்சு, அதை கழிக்கிறதுக்கு இறைவன் ஒரு ரூட்டை கொடுத்துட்டாரு, டூஸ் அண்ட் டோன்ட்ஸையும் சொல்லிட்டாரு, இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாதுன்ட்டாரு. அப்புறம் அதை தாண்டி பண்ணலன்னா அது யாரோட பிரச்சனை? அது நான் ஏன் அதை இவ்வளோ தெளிவாக சொல்லி உங்களுக்கு நான் பயிற்சி கொடுக்குறேன் அப்படின்னா அதெல்லாம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும், பயந்துடக்கூடாது. அந்த மாதிரி டைமில் எங்கே செத்து செத்து பழகணுன்றங்க, என்ன பழகணும்னு சொல்கிறேன், செத்து செத்து பழகணும். செத்து செத்து பழகுனா எப்படி இருக்கும்? சுகமாகவும் சில நேரங்களில் இருக்கும், அதையும் சொல்கிறேன். சில நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உடலுறவு வைத்து கொள்ளும்போது சல்லாப நிலை, ஆர்கசம்ன்றது எத்தனை மணி நேரம் நிற்கும்? ஆர்கசம் எவ்வளோ நேரங்க நிற்கும்? ஆறுலேருந்து ஏழு செகண்ட் நின்னா பெரிய விஷயம், அதுவே ஜாஸ்தி. சிக்ஸ்லேருந்து 7 seconds அவ்வளவுதான் ஆர்கசம், அதான் உச்சகட்ட இன்பம், அவ்வளவுதான் நிக்கிது. அதுக்கு மேல எங்க நிக்கிது? ஆர்கசம் நிக்காது. இப்படியே ஒரு 9 மணி நேரம் 10 மணி நேரம் அதே ஆர்கசத்துல எதுவுமே பண்ணாம இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நிலையும் கூட்டு போகும் சில நேரத்துல. சில நேரத்தில் ஏதாவது பாட்டு பார்த்துட்டு இருக்கீங்க, பாட்டு பார்த்தா உலகத்திலேயே இவ்வளவு அழகான பாட்டை நான் பார்த்ததே இல்லைன்ற மாதிரியே இருக்கும். ஒவ்வொரு நாடி நரம்புகள்லயும் எனக்கு ஒரு சில எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியும், ஒன்று ரெண்டு மட்டும் பார்க்குறேன். தேவயானி பட பாட்டு ஏதோ ஒரு பாட்டு மறந்துட்டேன் நான், சூரியவம்ச பட பாட்டு தான், சலக்கு சலக்கு சரிய சேல அதானே, சலக்கு சலக்கு சரிய சேல சலக்கு சலக்கு. எத்தனை இந்த பாட்டை எத்தனை டைம் பார்த்துருக்கேன் தெரியுமா நான் என் லைஃப்ல? அவ்வளோலாம் ஒன்றும் ஃபீல். அந்த நிலையை ஆக்டிவேட் ஆகும்போது தேவயானி அவ்வளோ அழகாக தெரிகிறாங்க, சலக்கு சலக்குன்ற வார்த்தை அவ்வளோ அழகாக தெரியுது. இது எப்படா உட்காந்து எழுதுனீங்கன்னு அந்த லிரிக்ஸ் எழுதினாரில் அந்த லிரிசிஸ்ட் ஒரு போய் கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கலான்னு தோணுது. சரத்துக்கு நீ இப்பேற்பட்ட பேர் அழகியை நீ கரெக்ட் பண்ணு, நீ ஒரு இப்படிலாம் தோணுது அப்படின்னா என்ன அர்த்தம்? பைத்தியம் ஆயிட்டேன்னு அர்த்தம். அப்படித்தான் வெளியே நினைப்பாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, உங்களோட உணர்வு நிலை ஒவ்வொன்றும் டீப்பாக போயிடும். உணர்வு நிலை எப்போ ரொம்ப டீப்பாக போகுதோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, சின்ன சின்ன விஷயம் கூட என்ஹான்ஸ்டாக தெரியும். என்ஹான்ஸ்டானா தெரியுமா என்ன சொல்றது தமிழ்ல? அதிகமா தெரியும். ஏன் அதிகமா தெரியும்? பண்ற பயிற்சியே சாலிட்னஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு சாஃப்ட்னஸ் கொண்டு வருது. சாஃப்ட்னஸ் ஆக ஆக எல்லாமே அதிகமா தெரியுமா தெரியாதா? ஃபீலிங் அதிகமா இருக்குமா இருக்காதாங்க? அப்போ ஒரு காற்று பட்டுச்சுன்னு ஒரு ஆனந்த நிலைக்கு போவீங்க, ஒருத்தர் ஒரு அழகான வார்த்தை பேசணும்னு ஆழமா உள்ள போய் இறங்கும், ஒரு நகைச்சுவை இருந்ததுன்னா அவ்வளோ அழகா ரசிச்சு சிரிப்பீங்க. இதுதான் ஞானம், இதுதான் அனுபவம், இதுதான் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி பேரானந்த அனுபவ நிலைகளுக்கு, பட் இதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. நீ இதெல்லாம் அனுபவிக்கிறக்காக பயிற்சி பண்ணணும்னு பண்ணீங்கன்னா டயர்டாயிருவீங்க ஒரு கட்டத்துக்கு மேலே. இப்பயே சொல்லிட்டேன், என்னடா எதுவுமே கிடைக்கல, நமக்கு எதுவுமே நடக்கல. அப்போ எதிர்பார்ப்பு இல்லாமல் பயிற்சி செய்யும் போது அந்த நிலைக்கு தாராளமாக நீங்கள் செல்வீர்கள். எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் பயிற்சியை தொடர வேண்டும். புரிஞ்சுதான் நான் சொன்னது? எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. சாப்பிட்றீங்கள, வீட்டுக்கு போனால், தூங்குறீங்கள, வேலை இருக்குல்ல, குடும்பத்தை பார்க்கணும்ல, பொண்டாட்டியை பார்க்கணும்ல, குழந்தைங்களை பார்க்கணும்ல, கூடவே சேர்ந்து பயிற்சியும் பண்ணிகிட்டே வாங்க. என்ன நடந்தாலும் கண்டுக்காம அடுத்தடுத்த கட்டம் பயிற்சி கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. ஒரு வாரம் ரெண்டு வாரம் லீவ் எடுக்கிறீங்களா, டயர்ட் ஆகிடுறீங்களா, பயிற்சி பண்ண முடியல, மறுபடியும் டைம் கிடைக்கும் போது பயிற்சி பண்ணணும். ஏன் அப்படின்னா, கருணை சரணாகதியில் இருந்தாலும் முக்திக்கு போகலாம், தவம் செய்தாலும் முக்திக்கு போகலாம், மூணு சேர்ந்து பண்ணால் போக முடியுமா? முடியாதா? நீ மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை, கண்டிப்பாக ரீச் ஆகிறீங்க. அதனால தான் மூணையும் சேர்த்து சொல்லித்தரேன். கருணை, சரணாகதி, தவம்னா என்ன? வெளிமூச்சை உள்மூச்சாக திரும்ப. அது அப்புறம் பரம்பொருள் யோகம் பண்ணாதான் திரும்புமா? இல்லை, எந்த யோக பயிற்சி பண்ணாலும் திரும்பும். ஆனால் கரெக்டான முறையில் சக்தி வாய்ந்த பயிற்சியை உபதேசம் வாங்கி பண்ணணும். இது ஏன் பரம்பொருள் யோகம் உச்சகட்ட பயிற்சி, சக்தி வாய்ந்த பயிற்சினா, குண்டலினி யோகம், ராஜயோகம், சிவராஜ யோகம், அதுபோக சித்த வித்தை, கிரியா யோகம்,
ஆனப்பான சதி எல்லாம் கலந்து உங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சியை உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் நிறைய குருமார்கள்ட்ட போய் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டதுனால இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் இதில் இருக்காது, இதில் இருக்கிற ப்ளஸ் இதில் இருக்காது. நான் என்ன பண்ணேன், இருக்கிற எல்லா ப்ளஸ்ஸையும் சேர்த்து ஒன்றிணைத்து ஒரு பயிற்சி உருவாக்கிட்டேன் தான் பரம்பொருள் யோகம். அதனுடைய தீட்சை தான் இப்போ வாங்க போகிறீங்க. என்னன்னாலும் பரவாயில்லைங்க, ஆனால் உங்களோட உடம்புல நன்மை மட்டும்தான் நடக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. உங்கள் கர்மா தான் வெளியேறும், அதுக்கு தயார் நிலையில் இருக்கு. சித்தர்கள் சொன்னது தப்பாகுமா? சித்தர்கள் சொன்னது பொய்யாகுமா? ஒரு உயிரை கொல்லும்னா சித்தர்கள் எப்படி அதை சொல்லுவாங்க? அவ்வளோ ஈஸியாக எப்படி உபதேசம் பண்ணுவாங்க? அப்போது இதெல்லாம் கடந்து கருணையின் உச்சகட்டத்தில் இருந்த வள்ளல் பெருமானே உபதேசம் பண்ணுறார். என்ன, எப்போதும் சிற்சபையின் மீது கவனத்தை வைக்க, அதற்கு முதலில் புருவ மத்தியத்தின் மீது கவனத்தை வைக்கங்கிறார். எஸ்ஆர்னோ இப்போ என்னரும் புருவ மத்தியத்தில் கவனம் வச்சா தலைவலிக்குன்னு தெரியாதா அவருக்கு, எனர்ஜி மேலே போகும்னு தெரியாதா? அப்போ ஏன் சொல்கிறாரு, சில பல வழிகளை அவஸ்தைகளை நீ பொறுத்துக்கொள், உனக்கு கிடைக்கக்கூடிய பலன் மிகப்பெரியதாக கிடைக்குங்கிறார். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.